தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நஞ்சரல் சாண்டியாகும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி ஜெயிக்கலாம் பிதாவை இயேசுவன் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பெரியவர் உன்னதர் சர்வ வல்லவர் எங்களை படைத்தவர் எங்களை உருவாக்கினவர் எங்களை ஆதரிக்கிறவர் தாப்பனே எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுத்து வருகிறபடியால் ஸ்தோத்திரம் எங்களை தாங்கி வருகிறபடியால் ஸ்தோத்திரம் தாயின் கருவில் நாங்கள் உருவான நாள் முதல் இன்று வரை நீர் எங்களை தாங்கி வருகிறபடியால் ஸ்தோத்திரம் தாப்பனே இனிமேலும் தாங்குவீர் பிதாவே எங்களை விட்டு விலக மாட்டீர் எங்களை கைவிட மாட்டீர் பிதாவே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா சபிக்கிறோம் தாப்புனே உம்முடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா சபிக்கிறோம் தாப்புனே இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா சேபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பினே உங்களுடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஆட்சிக்கிறோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பனே மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்புனே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஜெயிப்பதற்கான பலன் முன்னேறுவதற்கான பலன் மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும் அப்படின்னே சமாதானத்தை கொடுங்க ஆறுதல் படுத்துங்க பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம் பிதாவை இயேசுவன் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஆமாம் அழலூ ஏன் டு ஜீசஸ் நம்முடைய கர்த்தர் நல்லவர் நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம் சார்பாக யுத்தம் செய்கிற தேவன் அழலூ ஏன் ஜீசஸ் வாசிப்போம் கலாத்தியர்களுத நிறுவம் கலாத்தியர் கழுத நிருபம் ரெண்டாம் அதிகாரம் போன மெசேஜில் பதினான்குலேருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் தியானித்தோம் இன்று பதினாறாம் வசனத்தை மறுபடியும் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இது இந்த நிருபத்தில் அதிமுக்கியமான ஒரு வசனம் இங்கே ஆரம்பித்து அடுத்து ஐந்தாம் அதிகாரம் பாதி வரைக்கும் பேசிக்காக இந்த போதனை தான் இதை பல விதங்களில் பவுல போஸ்டலன் வந்து விளக்கி போதிக்கிறார் அதெல்லாம் நம்ம படிப்படியாக தியானிக்க போகிறோம் இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தியானிக்கணும் இல்லைன்னா இது சரியாக நம்மளுக்கு விளங்கலை இதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த நிருபத்தில் பாதி நிருபம் உங்களுக்கு விளங்காது ஏதோ கடன் வாஸ்ட் அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வசனத்தை நல்லா விளங்கிக்கிட்டிங்கன்னா அளவு நாம் இந்த முழு நிருபத்தையும் சரியான விதத்தில் விளங்கி கொள்ள முடியும் அது மட்டுமில்ல மகிமையான ஆசிர்வாதங்களை இந்த வசனங்களின் மூலமாக நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆளலூய ஆலருய டு ஜீசஸ் வாசிப்போம் பதினைந்திலந்தே வாசிப்போம் புற ஜாதியரில் பிறந்த பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாமும் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து சொல்லுங்கள் அறிந்து அப்போ பௌலப்போஸ்தனன் பேதுரு யூத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை ஆல்ரெடி அறிஞ்சிருக்கிறாங்க என்ன அறிஞ்சிருக்கிறாங்க இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தான் ரே நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால இயேசு மீது வைத்து இருக்கிற அந்த வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அப்படின்றத அறிந்திருக்கிறார்கள் அது முக்கியமான சத்தியம் அதை புரிஞ்சுக்கணும் ஏன் திரும்ப வாசிப்போம் நாமம் யூதராக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் நாள் அல்ல அது எத்தனை தடவை திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்றதை கவனிங்க கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் அதான் அவங்க செஞ்சாங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இருந்த இந்த யூதர்களுக்கே அந்த வெளிச்சம் இருக்கிறது ஆல்ரெடி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்ற மக்கள் தேவனோடு கூட இரத்த உடன்படிக்கை உள்ள மக்கள் அவங்களுக்குமே தெரியுது நாம் நீதிமான் ஆக்கப்படுவது இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால முடியாத காரியம் நமக்கும் ரட்சகர் தேவை ரைட் உடன்படிக்கை மக்களாகிய நமக்கும் வாக்கு தத்தின் சுதந்திரவாளிகள் ஆகிய நமக்கும் கூட மீட்பர் அவசியம் அளவு இந்த சத்தியத்தை யூதர்களும் விளங்கிக்கிட்டாங்க அளவு ஏ அதை நல்லா விளங்கிக்கிட்டு தான் தங்களுடைய நம்பிக்கை நாங்கள் பழைய உடன்படிக்கையின் மக்கள் அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் நீதிமான்கள் ஆகிடறோம் அப்படின்னு அவங்க யோசிக்கலை அப்படி யோசிக்காமல் இயேசு தங்களுடைய பாவங்களுக்காக மறித்த ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டு பண்ணின இயேசுவின் மீது தங்கள் விசுவாசத்தை வைத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் அழகிய பாருங்க யூதர்களாகிய பவுல் பேதுரு மற்ற யூதர்கள் அவங்களுமே என்ன அவங்களுமே என்ன செஞ்சாங்க இயேசு மீது விசுவாசம் வைத்து நீதிமான்களாக மாறினார்கள் உடன்படிக்கை பெற்ற மக்கள் அப்படின்னா அப்போ உடன்படிக்கை இல்லாமல் புறஜாதிகளாக இருந்த மக்களுக்கு என்ன ரே அவங்களுக்கும் என்ன வழி ஏசு மாத்திரமே வழி ரே அவங்களும் இயேசு மீது நம்பிக்கை வைத்து தான் நீதிமான்களாக வேண்டும் தங்களுடைய சொந்த கிரியைகளினால் நீதிமான்களாக முடியாது என்ன தப்பு எது தப்பு எதுன்னு சரி சரின்னு தெரியாத ஜனம் ரே யோதர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சம் கொடுக்கப்பட்டது அது அவங்க க அவங்க அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சத்தில் வாழ்ந்த பழைய உடன் பழைய உடன்படிக்கை மக்களே அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட முடியவில்லை அவங்களுக்கே தெரியுது முயற்சி பண்ணுறாங்க ஆனால் விழுந்து போகிறாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்க பெரிய பெரிய பெருசுத்தவன்கள் கூட ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்தார்கள் மோசே தாவிது சாலமன் யாருனாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்க இயேசு பழைய ஏற்பாட்டின் அந்த வெளிச்சமே இல்லாமல் மெய்யான ஜீவிக்கிற தேவனை குறித்த அந்த வெளிச்சமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனத்திற்கு அவங்க இப்போ அவங்க தங்களுடைய சொந்த கிரியைகள்னால் நீதிமான்களாக்கப்பட முடியுமா அவங்களுக்கு எது சரி எது தப்புனே தெரியாது யூதர்களுக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டு இருந்தது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எது சரி எது தப்பு எது நியாயம் எது அநீதி எது நல்லது எது கெட்டது என்ற சரியான வெளிச்சம் கொடுக்கப்பட்டு இருந்தது அவர்களாலேயே முடியலை ரே அப்போ இந்த வெளிச்சமெலாம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூத ஜனங்கள் ஐ மீன் புறவினத்தார் நீ தங்களுடைய சொந்த கிரியினால் ஆக முடியுமா அவங்க சரின்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பல காரியங்கள் தப்பு இது நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அநேக காரியங்கள் அவங்களை கெடுத்து கொண்டு இருந்தது அழித்து கொண்டு இருந்தது அவங்க தங்களுடைய சொந்த கிரியல்னால் நீதிமன்றாக ஆக முடியுமா இதைத்தான் பௌலப்போசன் ரோமரில் எழுதி நம்மளுக்கு போதுகிறார் அருமையாக போதுகிறார் இந்த கலாத்தியரில் இருக்கிற அநேக காரியங்கள் இங்கே கலாத்தியரில் ஒரு சில சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிடுவார் ஆனால் இதே காரியத்தை நீங்கள் ரோமர் நிருபத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இதை நல்லா டீட்டெயில்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஆனால் ஏன் ரோமர் நிருபத்தில் முதல் அதிகாரம் இதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் அதிகாரத்தில் அவர் ஒரு காரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் ஒன்று சுவிசேஷத்தின் மூலமாக மக்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது இங்கே இருந்தே அவர் அதை அந்த வெளிச்சத்தை தோடு தான் ஆரம்பிக்கிறார் அதில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா பதினெட்டாம் ஆசனத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா புறமணத்தார் கர்த்தரை அறியாத மக்கள் சத்தியத்தை அறியாத மக்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாத மக்கள் இவங்க எல்லாமே எப்படி பாவம் செய்திருக்கிறார்கள் பாவத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் அதனால் எப்படி நியாய தீர்ப்புக்கு இருக்கிறார்கள் என்ற போதனை அந்த முதல் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்திலிருந்து அதுக்கு முன்னாடி விசுவாசத்தினால் உண்டாகிற தேவநீதி நீதி உண்டாகிற அந்த நீதி இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு புறவினைத்தான் எப்படி அவனுடைய சொந்த கிரியைனால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது நிற்பதற்கு பாத்திரமானாய் அவன் இல்லை என்பதை எடுத்து போதுகிறார் ஆ சரி ஒரு சில வசனம் நம்ம கொஞ்சம் படிப்படியாக வாசிப்போம் வாசித்தா நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிருபத்துக்கு கலாத்திய நிருபத்துக்கு இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியாது இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக முடியும் இதுதான் மெயின் பாயிண்ட் அந்த 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 என்டயர் நிருபத்தில் அதனால் இதை நம்ம விளங்கிக்கலை சரியான விதத்தில் விளங்கிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறம் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக படிப்போம் தியானிப்போம் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகும் ஒரு ஸ்டெபிலிட்டி உண்டாகும் பாருங்கள் அழலுய அழலுயட் சிஸ் சரி சரி பதி நான்காம் வசனத்துலேருந்து வாசிப்போம் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் கிரேக்கர் அந்நியர்கள் இவங்க எல்லாமே புரஜாதிகள் கர்த்தரை அறியாத மக்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை இல்லாத மக்கள் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன போய் காசு வாங்கினாரா இல்லை என்ன கடனாளியாக இருக்கிறார் பதினைந்து ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் ரே பாலபிரசன் பல இடங்களில் போய் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாரு ஆசியா கண்டத்தில் சுவிசேஷம் அறிவித்தார் கிரேக்கர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவித்தார் இப்படி பல இடங்கள் அவர் சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வருகிறார் இப்போ அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா ரோமாபுரிக்கும் போகணும் ரைட் அங்கேயும் போய் அங்கே இருக்க அங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அங்கே ரசிக்கப்படாத மக்களை தொடணும் ரசிக்கப்பட்டவங்களை பலப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை அது குறிச்செலாம் பேசுகிறார் அந்த ஆரம்ப ஆரம்ப வசனங்களில் ரைட் பதினாறு பார்ப்போம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்கிறேன் எனக்கு வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது வெட்கம் உண்டாக்கக்கூடிய காரியமாக இருந்தது அவங்க வந்து அதை கொஞ்சம் குறித்து ஒரு இது சுவிசேஷமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல கூட நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சிலுவை நிமித்தம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களை ரச்சிப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து இதை அது எப்படி தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாமல் சிலுவையில் செத்த ஒரு மனிதன் எப்படி என்னை மீட்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதை இதை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த சிலுவையின் மகிமை குறித்து நம்ம தியானிக்கும் போது அது குறித்து பார்த்தோம் நான் இந்த அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் இப்போ ஃபுல்லாக போக விரும்பலை ரே ஆனால் அவர் சொல்கிறார் நான் வெட்கப்பட மாட்டேன் ஏன் காரணம் இருக்குது ஏன் வெட்கப்பட மாட்டேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யூதனாக இருந்தாலும் சரி கிரேக்கனாக இருந்தாலும் சரி விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவது உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது பாருங்கள் கர்த்தர் ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டார் இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டார் ஆனால் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையணும்னா அவனை இந்த வார்த்தைகளுக்கு அந்த ரட்சிப்பை குறித்த வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து இது எனக்கு வேணும்னு சொல்லி இயேசுவை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தேவபலன் கட்டவிழ்க்கப்படும் அவனை ரட்சிப்பதற்கான தேவபலன் கட்டவிழ்க்கப்படும் ரே புரியுதா ஒரு பேட்ரி வாங்குறீங்க பேட்ரிக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரன் பண்ண வைக்கக்கூடிய எல்லா சக்தியும் உள்ளே இருக்குது ஆனால் அது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்கள் கடையில் போய் காசை கொடுத்து அந்த பேட்டரியை வாங்கி அது உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு போட்டிங்கன்னா தான் என்னாகும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகும் அந்த பேட்ரி உங்களுக்கு பிரயோஜனப்படும் அந்த மாதிரி தான் கர்த்தர் செஞ்சு வச்சுருக்கிறாரு ஆனால் செஞ்சு ஒர்க் வச்சுருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒ ஒர்க் ஆகணும்னா அந்த சுவிசேஷம் அவன் கேட்கணும் அதனால தான் பவுல் சொல்கிறான் நான் அதை குறித்து வைக்கப்பட மாட்டேனே ஏன்னா அது அது மூலமாக மட்டும்தான் ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியத்தை குறித்து நான் ஏன் வைக்கப்படணும் வைக்கப்பட மாட்டேன் இன்ஃபேக்ட் அதை குறித்து நான் மேன்மை பாராட்டப் போகிறேன் அதை குறித்து வைராக்கியமாக இருக்க போகிறேன் அதை தைரியமாக தைரியமாக பிரசங்கிக்க போகிறேன் அதான் அவர் செஞ்சார் வாழ்க்கப்புறம் அதைத்தான் செஞ்சார் ஆளாலும் ஏன்னா அவருக்கு இந்த விளைச்சர் இருந்துச்சு இந்த தான் தேவபலன் இதன் தான் ஒரு மத் மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும் என்ற அந்த அறிவும் வெளிச்சமும் அவருக்கு இருந்ததினால அவர் அதை குறித்து வெக்கமே படலை யார் என்னமும் பேசிட்டு போனால் என்னத்தையும் சொல்லிட்டு போனால் எனக்கு அக்கறையே கிடையாது என்னை ரச்சித்த இயேசு மற்றவர்களையும் ரச்சிக்கணும் அவங்கள ரச்சிக்கணும்னு சொல்லி தான் அவர் சிலுவையில் மறைத்தார் அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க போகிறேன் ஆளும் ஆளவு ஏற்று தைரியமாக பிரசங்கிக்கிறார் ஒரு கன்விக்ஷனோட ஆலோ ஏன் பதினேழாம் வசனத்தை கவனிப்போம் ஸோ அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது அந்த சுவிசேஷம் அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவன் நீதி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இதை இங்கே தான் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி அப்படின்னு ஒரு கான்செப்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அதுக்கு முன்னாடி ஒரு தேவநீதி வந்து வார்த்தையை கடைபிடிப்பதினால் தேவநீதி உண்டாச்சு ஒரு மனுஷன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான் ஒரு மனுஷன் நீதிமான் கருதப்பட வேண்டும் என்றால் அவன் வந்து வார்த்தையை கடைபிடிக்கிறவனாக இருக்க வேண்டும் அப்போது அவன் வந்து சரி நீதிமான் கருத்துடைய வார்த்தையின்படி நடக்கிறான் நியாயப்பிரமாணத்தின் போதனைகளை கடைப்பிடிக்கிறான் அவன் நீதிமான் ஆனால் இங்கே முதல் முறையாக விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி அப்படின்னு ஒரு கான்செப்டை பவலப்போஸ்தரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சொல்லுங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி ஆளாலும் விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது கவனிங்க அந்த சுவிசேஷந்தான் இந்த தேவ நீதியை வெளிப்படுத்துது எப்படி வெளிப்படுத்துது இயேசு உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மறித்திருக்கிறார் அவருடைய நீதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மூலமாக அவர் இரத்தத்தின் மூலமாக அவருடைய மீட்பின் கிரியையின் மூலமாக நீ நீதிமான் ஆலோலுயா இது வெளிப்படுத்தப்படுகிறது சுவிசேஷத்தினால் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவை கர்த்தராக அறிக்கை செய்கிறவன் ரச்சிப்படைகிறான் நீதிமன்றாக்கப்படுகிறான் ஆளலோய ஆளலோய டு ஜீசஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்து புறஜாதிகளுக்கு இயேசு தேவை அப்படின்றத அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார் பதினெட்டாம் வசனம் தொடங்கி எப்படி கர்த்தரை அறியாத புறஜாதியினார் பாவத்துக்கு எப்படி இடம் கொடுத்தாங்க எப்படி பாவம் அவங்க அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது அவர்கள் எப்படி பாவத்தினால் நிரம்பினார்கள் அதனால் உண்டாகும் விளைவு என்ன இதெல்லாம் போதுகிறார் ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ரோமர் ரெண்டு இங்கே யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்கள் அவங்களுக்கும் இயேசு தேவை இவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தாலும் அதன்படி நடக்க முடியாமல் நடக்காமல் போய்விட்டார்கள் ரே அவங்க முழுசாக அதை கடைபிடிக்கலை நிறைய பேர் ரொம்ப விலகியே போயிட்டாங்க வெளிச்சத்தை பெற்றோம் அந்த வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தை சரியாக கடைப்பிடிச்சு அந்த நீதிமான் அப்படின்ற அந்த ஸ்தானத்தை அடைய முடியாமல் போனார்கள் அவங்களால முடியல அவங்களுக்குள்ள அந்த பாவ சுபாவம் இருக்குது இந்த வெளிச்சம் வந்து இந்த வெளிச்சத்தை அவங்களால் கடைபிடிக்க முடியல எல்லாம் அந்த தெய்வ மகிமைக்கு எட்ட முடியாதவர்களாக ரைட் அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியாதவர்களாக எல்லாருமே பாவம் செய்து விழுந்தார்கள் யூதர்களும் சேர்த்து ரெயின் அப்போ கவனிங்க அந்த அந்த பாயிண்ட் அவர் ஒரு இடத்துல நல்லா சொல்கிறாரு அதை கொஞ்சம் பார்ப்போம் பன்னெண்டாம் சனத்திலிருந்து வாசிப்போம் எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அதாவது புறஜாதினர் அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் இதான் பல ஏற்பாட்டுடன் நியமனம் இவங்க யாரும் அதை செஞ்சு செய்ய முடியலை செய்யலை அதனால் ஆச்சு எல்லோருமே பாவம் செய்து விழுந்தார்கள் எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவைப்பட்டது எல்லாருக்குமே மீட்பர் அவசியமாக இருந்தார் அளலோயே அளலோய் கவனிங்க பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து இதெல்லாம் நல்ல காரியம் இல்லையா நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கிறாயே எல்லா வெளிச்சமும் இருக்குது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கருத்து கொடுத்துருக்கிறார் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் உபதேசிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் தேவ சித்தத்தை அறிந்திருந்தார்கள் வார்த்தையின் மூலமாக நன்மை தீமை என்னதென்று அறிந்திருந்தார்கள் பத்தொம்பது வசனத்தில் வாசிப்போம் நீ உன்னை அதாவது யூதனை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே கரெக்டு தான் இதெல்லாம் ஆக்சுவலாக ஆனால் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா விக்ரங்களை அறிவு இருக்கிற நீ கோவில்களை கொலையிட கொள்ளையிடலாமா நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை மேன்மைப்பாட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கணம் கனவீனம் பண்ணலாமா இங்கே ப்ராப்ளம் என்ன கருத்தர் வெளிச்சம் கொடுத்துருக்குறாரு ஆனால் வெளிச்சத்தை அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியல அப்ளை பண்ணலை அவங்க எல்லாருக்குள்ளேயும் பாவ சுபாவம் இருந்தது எல்லாரும் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எல்லாருமே பாவம் செய்தார்கள் யாரும் தங்களுடைய சொந்த கிரியைகளினால தேவனுக்கு முன்பாக நின்று நான் நீதிமான் நான் குற்றமற்றவன் எனக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதவர்களாகத்தான் இருந்தார்கள் புரியுதா இதோடய கன்க்ளூஷன் என்ன எல்லாருக்குமே இயேசு தேவை அடுத்த டைம் இருக்குதான்னு பார்ப்போம் அளவு சரி இருக்குது மூன்றாம் அதிகாரத்தை கவனிங்க முதல் வசனத்தை தந்தை வாசிப்போம் இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த சேதத்தினால் பிரயோஜனம் என்ன அது எல்லா எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமல் பெரிய மேன்மை என்னென்னா கர்த்தர் தன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தன்னுடைய ஞானத்தை வெளிச்சத்தை அவங்க கையில் ஒப்புக் கொடுத்தார் அவங்களும் அதை ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பாதுகாத்து நம்மக்கிட்ட கொண்டு வந்துருக்குறாங்க இன்றைக்கி அளவு சரி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க பின்னாடி நீங்கள் இந்த ரெண்டாம் அதிகாரத்தையும் மூணாம் அதிகாரத்தையும் நல்லா டைம் எடுத்து நீங்கள் படிங்க நான் ஒரு சில வ குறிப்பான வசனங்களை இங்கே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்பதாம் வசனத்திலிருந்தே வாசிப்போம் ஆனாலும் என்ன அவர்களை பார்க்க பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா எவ்வளோ வேணும் விசேஷித்தவர்கள் அல்ல யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தம் படுத்தினோமே ரெண்டாம் ஒன்றாம் முதல் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் எல்லாத்தையும் அவர் இதைத்தான் விளக்கி போதுகிறார் யூதரும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறான் கிரேக்கரும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறான் புறஜாதியினரும் பாவத்திற்கு உட்பட்டிருக்கிறான் மிக முக்கியமான ஒரு பேசேஜ் இது இந்த பத்தாம் வசனத்திலிருந்து வாசிங்க அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை தங்களுடைய சொந்த கிரிகளினால நீதிமான்னு சொல்லக்கூடியவன் எவனுமே கிடையாது உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை இது கர்த்தர் பூமியில் இருக்கிற மனுஷங்கள்லாம் பார்த்துட்டு சொன்ன வார்த்தை அளவு எல்லாரும் சொல்லுங்கள் எல்லாரும் ஒருவனாகிலும் எல்லாரும் எல்லாரும் வழி தப்பி ஏகமாக போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கொழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சப் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதிருந்தார்கள் அவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே கர்த்தர் மனுக்குலத்தை குறித்து பேசின வார்த்தைகள் இது யூதர் கிரேக்கர் எல்லாரையும் சேர்த்து அப்போ தங்களுடைய சொந்த கிரியைனால் ஒரு மனிதனும் தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்ல முடியாது நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனமும் சரி நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனமும் சரி விருத்த சேதனம் அதாவது உடன்படிக்கை பெற்ற ஜனமும் சரி விருத்த சேதனம் இல்லாத உடன்படிக்கை பெறாத மக்களும் சரி யாருமே தங்களைத்தானே நீதிமான் என்று சொல்ல முடியாது அவர்களுடைய கிரியைகளினாலே நான் நீதிமான் எனக்குள்ள குற்றம் இல்லை அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது அழலு ஏழலு ஏற்று ஜீசஸ் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கி ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை ரியராக இதை தான் அங்கே நம்ம கலாத்தியரில் பார்த்தோம் இல்லையா அங்கே சிம்பிளாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிடுறாரு இங்கே பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கிறார் அதே காரியத்தை குறித்து புரியுதா ஏ இருபத்தொன்று இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் சொல்லுங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது ஒரு புது வகையான தேவ நீதி நியாயப்பிரமாணத்தின்படி அதை கடைபிடிக்கிறவன் நீதிமான் ஆனால் இப்போ வந்து கர்த்தர் நியாயப்பிரமாணம் இல்லாமல் சொல்லுங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட் புரியலன்னா உங்களுக்கு புதிய ஏற்பாடு வழங்காது புரியுதா ஏ நியாயப்பிரமாணம் இல்லாமல் சொல்லுங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவன் நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க சாட்சியிடுகிறது இப்படி நியாய பிரமாணம் இல்லாமல் ஒரு தேவநீதி வெளிப்படுத்தப்படும் என்று நியாயப்பிரமாணத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது மோசையே எழுதி வச்சிருக்காரு தீர்க்கதரிசியலும் அதை குறித்து எழுதி வச்சிருக்கிறாங்க அது எப்படி வருது எப்படி ஒரு மனிதன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதியை பெற்றுக்கொள்ள முடியும் இருபத்தி ரெண்டாம் வசனம் அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை ஏ யூதனாக இருந்தாலும் சரி கிரேக்கனாக இருந்தாலும் சரி புரஜாதீனா இருந்தாலும் சரி விசுவாசிக்கிற எவனுக்கும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கும் தே அந்த தேவ நீதி பலிக்கும் இயேசுவை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் விசுவாசத்தினால நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார் தன்னுடைய நீதியை அவர்களுக்கு இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கிறார் ஜீசஸ் இந்த காரியத்தை குறித்து நம்ம அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் நான் வேணும்னே மெனக்கெட்டு இந்த பாயிண்ட்டை ஸ்லோவாக போதிகிறேன் ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையும் சரி உங்கள் உங்களுடைய ஆசிர்வாதத்தின் காரியங்களும் சரி வேறு லெவலுக்கு போயிடும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நேரம் எடுத்து நிதானமாக இதை போதிக்கிறேன் அளவு சரி அடுத்த போதனையில் பார்க்கலாம் இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்